வணக்கம். இந்திய பாரம்பரிய மருத்துவ ஏற்றுமதி கருத்தரங்கம் சென்னையில் அடுத்த மாதம் நடக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கான டேட்டு பிளேஸ்லாம் வந்து இன்னும் ப்ராப்பராக முடிவு பண்ணலை, மிக விரைவில் அதுக்கான அறிவிப்பு வரும். இந்த இந்தியன் ட்ரெடிஷ்னல் மெடிசன் எக்ஸ்போர்ட் கான்ஃபரன்ஸில் உலக தமிழ் வர்த்தக சங்கம், இந்திய மருத்துவ ஹோமியோபதி இயக்குநரகம், தேசிய சித்த மருத்துவம், மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் இவங்க எல்லாம் கலந்துக்கிறாங்க. இவங்களோட ஏற்பாட்டில் தான் இந்த கான்ஃபரன்ஸே நடக்குது. கோவிட் காலகட்டத்தில் பெரிய அளவில் நாம் பாதிக்கப்பட்டப்போ இந்த கபசுர குடிநீர், நிலவம்பு கஷாயம் போன்ற பாரம்பரிய மருத்துவம் தான் வந்து நம்மளை காப்பாற்றுனுச்சு. நிறைய சித்த மருத்துவர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த நோய் தொற்று தீவிரமாக பரவும் போது இந்த மாதிரி பாரம்பரிய மருத்துவ முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்ட நோயாளிகளில் ஒருத்தர் கூட செத்து போகலை அப்படின்றதான் வந்து நிறைய பேர் சொல்கிறது. ஸோ இதனோட வேல்யூ வந்து ஆசிய நாடுகள் தவிர்த்து மற்ற நாடுகள்லாம் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஆசியாவில் பார்த்தீங்கன்னா சைனா, ஜப்பான் இங்கெல்லாம் வந்து இந்த பாரம்பரிய மருத்துவ முறை வந்து உண்டு. இந்த கோவிட் காலகட்டத்தில் இந்த மருத்துவ முறையில் பல நாடுகள் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனால் அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள்லாம் என்ன பண்ணுன்னா, அவங்களுக்கு வந்து அலோபதியை தவிர வேறு எதுவுமே தெரியாது. ஸோ அவங்க இப்போ இதனோட மகிமையை புரிஞ்சுக்கிறாங்க. அதன் வெளிப்பாடு தான் இன்றைக்கி நமக்கு மஞ்சள், இஞ்சி இதெல்லாம் வந்து அதிகமாக ஏற்றுமதியாததுக்கான காரணம். ஓகே, இந்த கான்ஃபரன்ஸில் யார் கலந்துக்கிறான் அப்படின்னு பார்த்தோன்னா, மத்திய ஆயுஷ் செயலாளர்கள், அதுக்கப்புறம் மத்திய வர்த்தக அமைச்சக முதன்மை செயலாளர் கலந்துக்கிறாரு, இந்திய மருத்துவ இயக்குநரகத்தோட முக்கியமான அதிகாரிகள் கலந்துக்கிறாங்க. இதில் யார் யாரெல்லாம் பயன்பெறலான்னா, சித்தா, ஹோமியோபதி, யுனானி, ஆயுர்வேதம் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய மருத்துவர்கள் மற்றும் இந்த மருந்தை ஏற்றுமதி பண்ணக்கூடிய, ஏற்றுமதி பண்ண விரும்புகிற ஏற்றுமதியாளர்கள் வந்து கலந்துக்கலாம். இன்றைக்கி அலோபதி மெடிசனுக்கு இருக்கக்கூடிய அந்த டெலிமெடிசன், வெல்னஸ் சென்டர், ஸ்மார்ட் கிளினிக் இந்த மாதிரியான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து இந்த பாரம்பரிய மருத்துவத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் இந்த கான்ஃபரன்ஸ் மூலமா நிறைய பேருக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஏற்றுமதி, புதுசாக ஏற்றுமதி ஆர்டர்ஸ் பெறுவதற்கும் ஏற்றுமதிக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை தெரிஞ்சுக்கிறதுக்குமான ஒரு வாய்ப்பாக இது இருக்கும் அப்படின்னு அந்த நியூஸ் ரிப்போர்ட் சொல்லுது. இது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் டாக்டர்ஸ்க்கு வந்து வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பும் இதில் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் பல நாடுகளோட தூதர்கள், துணை தூதுவர்கள், வர்த்தக ஆணையர்கள், சின்ன சின்ன முதலீட்டாளர்கள் எல்லாம் கலந்துக்கிறாங்க. முன்னணி மருந்து நிறுவனங்கள் கூட இதில் வந்து ஸ்டால் போட போகிறாங்க. இதில் சென்னையில் நடந்துக்கிறதுனால நான் சொல்கிறேன், இது வந்து எங்கேயோ டெல்லியிலேயோ எங்கேயோ நடந்ததுன்னா நம்மளால் இந்த காலகட்டத்தில் போக முடியுமாங்கிறது சந்தேகம். சென்னையில் நடந்துக்கிறதுனால ஏற்றுமதி விருப்பம், ஏற்றுமதி செய்யணும்னு விருப்பம் உள்ளவர்கள்லாம் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்சால் நானும் இதில் கலந்துக்க பார்க்குறேன். ஏன்னா அடுத்த இது மார்ச் 13 நடக்கலாம்னு சொல்கிறாங்க. மார்ச் 14 எனக்கு வேற ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்குது. ஸோ அதனால் என்னால் உறுதியாக சொல்ல முடியல. அந்த அப்பாயின்மெண்ட் இது கேன்சல் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நான் வந்து சென்னை வந்துடுவேன். இது போக இந்த மாதிரி பாரம்பரிய மருத்துவ மருந்துகளை வந்து ஏற்றுமதி பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க, இதுக்கான இந்த டாக்டர்ஸ், இந்த துறையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் வந்து கண்டிப்பாக இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் இல்லாமல் உலகளவில் நம்ம மருந்துக்கான வர்த்தக வாய்ப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். நான் இந்த சென்னை ட்ரேட் சென்டரில் நடக்கலாம்னு சொல்லி அந்த வெப்சைட்டில் பார்த்தேன், நான் அதில் வந்து லிஸ்ட் ஆகலை. ஆயுஷ், மத்திய ஆயுஷ் வெப்சைட்லேயும் பார்த்தேன், எங்கே நடக்குங்கிறது இன்னும் போடலை. மார்ச் 13 நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி மட்டும் வந்தது. ஸோ நான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கிறேன், நீங்களும் பாருங்கள். ஸோ இந்த டேட்டு எங்கே நடக்கு அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு க்ளீனாக தெரிஞ்சுதுன்னா எனக்கு கமெண்ட்டில் கீழே போடுங்க. நானும் தெரிஞ்சதுன்னா அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். தேங்க்யூ.